ஹாய் வணக்கம், நான் உங்கள் லக்ஷ்மன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், யூடிஆர் பாட்டா அண்ட் கிராமநத்தம் பாட்டா இந்த ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். அதே மாதிரி இந்த யூடிஆர் பாட்டாக்கும் கிராமநத்தம் பாட்டாக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், என்ன எதை பேஸ் பண்ணி ரெண்டுமே லிங்க் ஆகுமா, அதாவது ரெண்டுமே ஒரு ஜாயிண்ட்டாக தான் ஒன்றுக்கு ஒன்றுக்கு அப்படியே கண்டினியூ ஆகுமா, இல்லை இது வேறு அது வேறு, அந்த டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க புது வியூவராக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இதில் நான் சொல்கிற வீடியோஸில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸோ இல்லை ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் கமெண்டில் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன். அது இல்லாமல் நிறைய பேர் காலில் மொபைல் நம்பர் கேட்டிருக்கீங்க, நிறைய பேருக்கும் நான் கொடுத்துருக்கேன். நான் மறுபடியும் சொல்கிறது ஒன்று தான், நீங்கள் வந்து ஒவ்வொரு நிறைய பேர் கால் பண்ணிங்கன்னா நான் நிறைய பேருக்கு பதில் சொல்லணும், அதனால் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக பேச பாருங்கள். ஓகே, நான் வீடியோவுக்கு போயிடலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி யூடிஆர் பாட்டா அண்ட் கிராமநத்தம், ஏன்னா நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கீங்களா, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் எழுதிட்டு வந்திருக்கேன். அந்த டீட்டெயில்ஸ் தான் இப்போ உங்களுக்கு நான் அடுத்த வீடியோஸை போட போகிறேன். யூடிஆர் பாட்டா அண்ட் கிராமநத்தம், இது வந்து எப்படி வந்து இந்த பட்டாக்கெல்லாம் வச்சு நம்ம டாக்குமெண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணலாம், யூடிஆர் பாட்டா இல்லை கிராமநத்தம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு, இல்லை கிராமநத்தம் பாட்டா இல்லாமல் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி இல்லாமல் இடத்துக்கெல்லாம் நம்ம பத்திரம் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைப் கேட்டிருக்காரு. ஏன்னா நான் மறுபடியும் சப்ஸ்கிரைபர் சொன்னது நல்லா இருக்கேன்னு சொல்லி தான் நானாக கேட்குற மாதிரியே கேட்குறேன், உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இந்த ப்ராப்ளம் வந்து எனக்கு யாருக்கோ ஒருத்தர் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும், எல்லாருமே ரிட்டைன் டிபார்ட்மெண்ட்டும் சரி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டும் ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை நான் சொல்லிடலாம். இப்போ பார்த்துடலாம், இதில் என்னென்னா யூடிஆர் பற்றி நான் நிறையா சொல்லியிருப்பேன். யூடிஆர்னா என்ன, அப்டேட்டிங் ரிஜிஸ்டர் தான் அது, நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அந்த டேட்டாவை வந்து ஒரு 30-32 வருஷத்துக்கு ஒவ்வொரு வாட்டி அப்டேட் பண்ணுவாங்க. அந்த பீரியடில் 79 இன்னொரு பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து எந்த வருஷத்தில் யூடிஆர் நடந்ததுன்னு சொல்லி கூட கேட்டிருந்தார். நான் அந்த சப்ஸ்கிரைபரும் சொல்லியிருந்தேன், 1979 தான் யூடிஆர் நடந்தது. அதுக்கான டீட்டெயில்ஸ் அவருக்கும் கொடுத்துருக்கேன். ஏன்னா அது சொல்லும்போது ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னால் தான் எல்லாருக்குமே புரியின்னு இருக்காது. இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன், இந்த பீரியடில் நடந்தது யூடிஆர். இந்த யூடிஆரில் கொடுத்த பட்டா வந்து நிறைய கரெக்ஷன்ஸ் இருக்குது. நான் யூடிஆர் பற்றி நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இன்னும் நீங்கள் இதை பற்றி யூடிஆர் பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சிங்கன்னா நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே போய் பாருங்கள். யூடிஆர் பற்றி ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருப்பேன். ஏகப்பட்ட வீடியோஸ்னால் 100-150 அந்த மாதிரி கிடையாது, நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 வீடியோஸ் கிட்டே போட்டிருப்பேன், நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நிறைய நான் சொன்ன வீடியோஸில் நிறைய உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, ஏன்னா ஒவ்வொரு வீடியோமே ஒரு 1/2 hour அந்த மாதிரி டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன், நீங்கள் பாருங்கள். இன்னொன்று, இந்த யூடிஆர் பட்டாவை பேஸ் பண்ணி பத்திரம் பண்ண முடியுமா, இது நான் ரெண்டு க்வெஸ்சனாக கேட்டிருக்காரு. ஒன்று யூடிஆர் பேஸ் பண்ணி பத்திரம் பண்ண முடியுமா, இல்லை கிராமநத்தம் இருக்கு இல்லைங்களா அதை பேஸ் பண்ணி பத்திரம் பண்ண முடியுமான்னு சொல்லி ரெண்டு இதுவாக கேட்டிருக்காரு. யூடிஆர் பட்டா பேஸ் பண்ணி பத்திரம் பண்ண முடியுமா அப்படின்னா, ஆக்சுவலி அந்த யூடிஆருடைய டாக்குமெண்ட் பட்டா இருக்கு இல்லைங்களா, அது வந்து நீங்கள் கரெக்டான பட்டாவாக இருந்தால் நீங்கள் பத்திரம் தாராளமாக பண்ணலாம். ஏன்னா யூடிஆரில் கொடுத்தது நீங்கள் பத்திரம் பண்ண பிறகு கூட கரெக்ஷன் சொல்லி போயிட்டு அதெல்லாம் டாக்குமெண்டேஷன்லாம் கேன்சல் பண்ணுறாங்க. இன்கேஸ் அந்த மாதிரி ஒரு வாரம் நீங்கள் பத்திரம் பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, இல்லை இப்போ தான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறீங்க யூடிஆருடைய பட்டாவை பேஸ் பண்ணி, இப்போ தான் நீங்கள் அதை டாக்குமெண்ட்டே பண்ணுறீங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டே போகிறீங்கன்னா, அதுக்கு முன்னாடி யூடிஆருக்கு முன்னாடி 1986, 1985, 1984 இந்த மாதிரி பீரியடில் வந்து அதுக்கான அடங்கல் இருக்கும். அதை வந்து நீங்கள் சம்மந்தப்பட்ட தாலுக்கா ஆஃபீஸில் நீங்கள் நார்மலாக மனு கொடுத்து வாங்கினாலும் சரி, தகவல் அறிமுறை உரிமைச் சட்டம் அதில் ஆர்டிஐயில் நீங்கள் கேட்டு வாங்கினாலும் சரி, அதில் என்ன யாருடைய பேரில் இருக்குது, நீங்கள் இப்போ நீங்கள் பட்டாதாரராக இருக்கு, யாருடைய பட்டா இப்போ நீங்கள் வச்சுட்டு யூடிஆருக்கு அப்புறம் ஒரு பட்டாதாரர் இருப்பீங்க, ஏன்னா நீங்கள் தான் விற்க போகிறீங்க இல்லை ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை பண்ண போகிறீங்க, உங்கள் பேரில் இல்லை உங்கள் தாத்தா பேரில் உங்கள் பாட்டி பேரில் அந்த மாதிரி பேரில் இருக்கான்னு சொல்லி யூடிஆருக்கு முன்னாடி நான் சொல்கிறது 1986, 1985, 1984 அந்த பீரியடுக்கானது, அதான் 79 இது நடந்தது, அந்த மாதிரி அடங்கல்ஸை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி தாத்தா பாட்டி அந்த மாதிரி அப்பா அவங்க பேரில் தான் இருக்கும்.
அதே மாதிரி அந்த பட்டாலிருந்து அப்படியே இதை சேஞ்ச் ஆகும்போது அவர் இல்லாத, இப்போ தாத்தா பாட்டி இல்லாதப்போ அவங்களுடைய வாரிசுகள், தாத்தாவுடைய வாரிசுன்னா அப்பா பெரியப்பா அந்த மாதிரி, இல்லை அப்பா இல்லைன்னு சொன்னால் பசங்க அண்ணன் தம்பி அந்த மாதிரி, இல்லை பாட்டி பேரில் இருந்ததுன்னா பாட்டி இல்லைன்னா தாத்தா, அப்புறம் அம்மா அதான் பையன் அவங்கெல்லாம், அதான் அவங்களுடைய பசங்க அண்ணன் தம்பி அந்த மாதிரியெல்லாம் சேர்ந்து வந்துடுவாங்க. இந்த வாரிசுகள் பேரில் பட்டா கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் தான் ஜாயின்ட் பட்டாவா கூட்டு பட்டாவா அந்த யூடிஆரில் போட்டிருப்பாங்க. அப்படி இல்லை ஒரே பையன்தான் போது சிங்கிள் இண்டிவிஜுவல் பட்டாவாக வந்துடும், இது யூடிஆர் பட்டா. இந்த மாதிரி பட்டா இருந்ததுன்னா யூடிஆருக்கு முன்னாடியும் யூடிஆருக்கும் பின்னாடியும், அதான் 1986 87 ரெண்டு பட்டாவுமே வந்து கரெக்டாக இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் வந்து தாராளமாக ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போகலாம். இதை வந்து யூடிஆர் பட்டாவை பேஸ் பண்ணி ஒரு பத்திரத்தை வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது. அடுத்தது கிராமணத்தை பேஸ் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காரு. கிராமணத்தை பேஸ் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொன்னால் பண்ணலாம். ஆனால் ஏன்னா அது கிராமணத்தம்னா அது நிலவரி திட்டத்தில் 92 பட்டா கொடுத்துருப்பாங்க. அந்த 92 கொடுத்த பட்டா வந்து நிலவரி திட்டம் வரியை பேஸ் பண்ணி பட்டா கொடுத்தாங்க. அந்த நிலவரி திட்டத்தில் கொடுத்த பட்டா எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேனுவலை தான் கொடுத்துருப்பாங்க. அந்த மேனுவல் பட்டாவை பேஸ் பண்ணி நீங்கள் பத்திரம் பண்ணலாம். சில இடத்துக்கு மட்டும்தான் அந்த பட்டா கொடுத்தவங்க எல்லாருமே வீடு கட்டி வசித்தவங்களுக்கு தான் பட்டா கொடுத்தாங்க. மீதி இல்லாத இடத்தெல்லாம் ஒரு என்னென்ன பவுண்ட்ரிஸ் இருக்கோ இருக்கிற இடத்த அப்படியே பேஸ் பண்ணி அதுக்கான ஒரு நியூ நம்பர் கொடுத்துட்டு அதை வந்து அப்படியே வெக்கேட் லேண்டாக போட்டுட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த பட்டாவை பேஸ் பண்ணி வச்சுருக்கிற இடத்த எல்லாமே டாக்குமெண்டேஷன் பண்ணலாம். ஆனால் இப்போ போன அதாவது இந்த பீரியடுக்கு முன்னாடி 2020 அந்த மாதிரி வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே அதாவது பட்டா இல்லாத இடத்தையும், ஃபார் எக்ஸாம்பிள் கிராமணத்தை சொல்கிறேன் நான், பட்டா இல்லாத இடத்தையும் பதிவுத்துறையில் பதிவு செஞ்சாங்க. ஏன்னா அவருடைய அனுபவத்தை பேஸ் பண்ணி விவோகிட்ட ஒரு சர்டிஃபிகேட் பேஸ் வாங்கினாங்க, இவங்க தான் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி அதை வச்சு பத்திரம் பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ நீங்கள் ரெண்டுத்தையுமே நீங்கள் பேஸ் பண்ணி பத்திரம் பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் ஆன்லைனில் பட்டா எடுக்கிறாங்க. அதனால் ஆன்லைனில் பட்டா இருக்கிறதால நீங்கள் பட்டாவை பேஸ் பண்ணி பத்திரம் பண்ண முடியும். பட்டா இருந்தால்தான் பத்திரம் பண்ண முடியுன்ற கண்டிஷன் வந்தாச்சு. அதனால் நீங்கள் பட்டா இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் பத்திரம் பதிவு செய்யலாம். ஓகே, இப்போ நான் சொல்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு நம்ம நில சம்மந்தப்பட்ட டீடெயில்ஸ் எல்லாமே சொல்கிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நீங்கள் வெறும் நிலத்தை பற்றியே சொல்கிறீங்களே சார், வேறு ஏதாவது நிறைய கேட்டிருக்காங்க. கமெண்டில் கேட்கலனாலும் கால் பண்ணி அந்த டவுட்ஸ் கேட்குறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நேரத்தில் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நீங்கள் யூடிஆர் பற்றியே போடுறீங்க, அட்லீஸ்ட் ஏதாவது எங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக போடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த என்டர்டெயின்மெண்ட்டுனால் நீங்களே என்ன மாதிரி வேணுன்றது நீங்களே எனக்கு ஒரு சஜஷன் கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு என்னென்ற தேவைன்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு என்ன மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டு ஆக்சுவலி எதை பேஸ் பண்ணி நீங்கள் அடுத்த வீடியோஸ் போட சொல்கிறீங்கன்றது நீங்கள் அதை சொல்லுங்கள். நான் அடுத்தது நான் ட்ரை